ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இந்த ரெமெடியை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் எடுத்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன், கலருன்றது முக்கியமே கிடையாதுங்க. ஆனால் ஒரு சிலருக்கு ஒரு சில காரணத்தினால மட்டுமே கலர் சேஞ்ச் பண்ணணும்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் வீடியோவே அப்லோட் பண்ணுறது. மற்றபடி கருப்பாக இருந்தால் என்ன அப்படின்னு சொல்லிடலாம், அப்புறம் கோவப்படாதீங்க. ஜஸ்ட்டு யாருக்காச்சும் தேவைப்பட்ட அவங்க யூஸ் பண்ணலாம், ஏதாவது ஒரு சில காரணம் இருக்கலாம், அதனால் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் தேன் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதோட கூடவே இன்னொரு இன்கிரீடியன்ட்டும் சேர்த்துக்கலாம். இது வந்து நம்ம ஆலோவேரா ஜெல். ஆலோவேரா ஜெல் வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக எடுத்தாலும் சரி, இல்லை ஜெல் எடுத்தாலும் சரி. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் ரோஸ் வாட்டர். ரோஸ் வாட்டரை கடையில் வாங்கினதாக இருந்தாலும் சரி, வீட்டில் ரெடி பண்ணதாக இருந்தாலும் சரி, எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் தண்ணி மாதிரி கன்சிஸ்டன்சில நம்ம ரெடி பண்ணோம்னா குழந்தைங்களுக்கு அப்ளை பண்ணி விட்டுட்டாலும் கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம உடம்புல வந்து கெட்டியாக பிடிக்காது. இதே நம்ம கொஞ்சம் திக்கான பேஸ்ட்டாக இருந்தால் என்ன ஆகும்னா அப்படியே உடம்புல பிடிச்சிக்கும். குழந்தைங்க விளையாடும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு. அதனால் கொஞ்சம் தண்ணி போல கன்சிஸ்டன்சில தான் இது இருக்கும், எந்த ப்ராப்ளமும் வராது, நீங்கள் தைரியமாக யூஸ் பண்ணலாம். அப்படியே இதுவும் இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னொரு ஸ்பூன் ரோஸ் வாட்டர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து அரை ஸ்பூன் மஞ்சத்தூளுக்கு அரை ஸ்பூன் தேன், ஒரு ஸ்பூன் ரோஸ் வாட்டர், ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து ஆலோவேரா ஜெல் எடுத்துருக்கோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறமா இந்த மாதிரி குளிக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடியே குழந்தைங்க உடம்பு ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே வந்து கொஞ்சம் மெல்லிசான லேயராக அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் குளிக்கும்போது தண்ணி லைட்டாக தெளித்து நம்ம லைட்டாக அதை வந்து மசாஜ் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு அதுக்கப்புறமா குளிக்க வைக்கலாம். இதுக்கப்புறமா நீங்கள் சோப்பு வேணும்னாலும் யூஸ் பண்ணலாம், இல்லை வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப்பும் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ரெமெடியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாரத்தில் முடிஞ்சால் ஒரு ரெண்டு மூணு தடவையாச்சும் யூஸ் பண்ணுங்கள். ஒரு ஒரு வாரத்திலே உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் தெரியும். அதுக்கப்புறம் எவ்வளோ நாளைக்கு வேணுமோ நீங்கள் அத்தனை நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது, 100% நேச்சுரலான ஒரு ரெமெடி. இதுவே வந்து பெரியவங்களும் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக வந்து நம்ம கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்கணும். அதுக்கான குவான்டிட்டி வந்து நம்ம கரெக்டாக சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி இதை வந்து பெரியவங்க கூட யூஸ் பண்ணலாம். முகத்தில் யூஸ் பண்ணால் நல்ல பிரைட்னஸ் கிடைக்கும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு தடவை எப்போல்லாம் குழந்தைங்களுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அப்போல்லாம் ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாகவும் பத்திரமாக விடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.